அனைவருக்கும் வணக்கம். நான்காம் வகுப்புக்குரிய எண்ணும் எழுத்தும் பாடப்பிரிவில் உள்ள மூன்றாம் பருவத்திற்கான கணித பயிற்சி புத்தகத்தில் உள்ள அழகு ஆறு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அளவைகள் ஃபஸ்ட்டு பாருங்கள். குவளைகளை உற்று நோக்கி தண்ணீரின் அளவு. இங்கே குவளைகளை கொடுத்து அதில் தண்ணீர் அளவு போட்டு லைட் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் எழுதணும். 300 மில்லி, 750 மில்லி, 1000 மில்லி, 500 மில்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா பொருட்களின் கொள்ளளவை பார்த்து அது வந்து 1/4 லிட்டரா, 1/2 லிட்டரா, 3/4 லிட்டரா, 1 லிட்டர்னு நீங்கள் எழுதணும். இங்கே பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து ஃபுல்லாக பெருசாக இருக்குது 1 லிட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா இது 1/2 லிட்டர், இது 1/4 லிட்டர், இது 3/4 லிட்டர். அதே மாதிரி நான் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது பொருள்களை உற்று நோக்கி பொருத்தமான அளவு. பால் மில்லிலிட்டர், தேன் மில்லிலிட்டர், எண்ணெய் மில்லிலிட்டர், மோர் மில்லிலிட்டர், தண்ணீர் லிட்டர், பழச்சாறு மில்லிலிட்டர், மருந்து மில்லிலிட்டர். அடுத்து பாருங்கள், குவளைகளில் உள்ள எண்ணெயின் அளவை உற்று நோக்கி எத்தனை 1/2 லிட்டரும் எத்தனை 1/4 லிட்டரும் உள்ளன என்பதை எடுத்து எழுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 1/2 லிட்டரு, 6 1/2 லிட்டரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 1/2 லிட்டரு, 8 1/2 லிட்டரு, 5 1/2 லிட்டரு, 10 1/2 லிட்டரு, 6 1/2 லிட்டரு, 12 1/2 லிட்டரு. அடுத்தது படத்தை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடையெழுதி. குவளைகள் அனைத்தையும் முழுமையாக நிரப்ப தேவையான பழச்சாறு 1000 மில்லிலிட்டர். எத்தனை குவளைகளை அளந்து ஊட்டினால் 1 லிட்டர் கிடைக்கும்? 5. 7 குவளைகளையும் ஒரு குவளையில் பாதி அளவையும் நிரப்பினால் கிடைப்பது 800 மில்லிலிட்டர். சரியா தவறா? தவறு. கொடுக்கப்பட்ட 1000 மில்லிலிட்டரை 4 சமபாகங்களாக பிரித்தால் கிடைக்கும் ஒரு பங்கின் அளவு 250 மில்லிலிட்டர். அடுத்து பாருங்கள், சரியா தவறா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரி, அடுத்தது சரி, இது தவறு, இது தவறு. அடுத்து சரியான அளவை எழுதுக. 3000 மில்லிலிட்டர், 3 லிட்டர். 7 லிட்டர், 7000 மில்லிலிட்டர். 4000 மில்லிலிட்டர், 4 லிட்டர். 3 லிட்டர், 3000 மில்லிலிட்டர். அடுத்தது பொறுத்துக. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அளவையும் நீங்கள் பார்த்து அதை வந்து மில்லிலிட்டராக கன்வெர்ட் பண்ணி மேட்ச் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கலரில் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது படத்தை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடையெழி. ரவி கையில் வைத்திருக்கும் குவளையில் நீரை நிரப்பி எத்தனை முறை ஊட்டினால் அளவு சாடி நிரம்பும்? 2 முறை. இதே போன்று 5 அளவு சாடிகள் இருந்தால் அவற்றில் நிரம்பும் நீரின் அளவை மில்லிலிட்டரில் எழுதுக. 2800 மில்லிலிட்டர். 2000 மில்லிலிட்டரை 2 லிட்டர் எனவும் எழுதலாம். சரி. அடுத்து பார்த்து கூட்டி எழுதணும். 300 மில்லிலிட்டர், 400 மில்லிலிட்டர், 50 மில்லிலிட்டர், 1000 மில்லிலிட்டர். அடுத்தது அளவு சாடியில் உள்ள நீரின் அளவை எழுதி கழித்து எவ்வளவு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை கண்டறிய. இப்போ பார்த்தீங்கன்னா 600 லிருந்து 400 போனால் 200 மில்லிலிட்டர், 500 லிருந்து 200 போனால் 300 மில்லிலிட்டர். அடுத்து பாருங்கள், 1000 மில்லிலிட்டருக்கு சமமான தொகுப்புகளை டிக் செய்க. ஃபஸ்ட்டு ஒன் சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இது சரி, இது சரி. அடுத்தது படத்தை விட்டு நோக்கி வினாக்களுக்கு விடையெழி. இதில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒட்டகச்சிவிங்கி இருக்குது, மாடு இருக்குது, இங்கே அணில் இருக்குது, யானை இருக்குது. யானை வைத்திருக்கும் தண்ணீரையும் ஒட்டகச்சிவிங்கி வைத்திருக்கும் தண்ணீரையும் சேர்த்து கிடைக்கும் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 12 லிட்டரும் 500 மில்லிலிட்டரும். மாடு வைத்திருக்கும் தண்ணீரின் அளவிலிருந்து அணிலுக்கு 500 மில்லிலிட்டர் கொடுத்தால் மீதம் இருக்கும் அளவு பார்த்தீங்கன்னா 2 லிட்டரும் 700 மில்லிலிட்டரும். ஒட்டகச்சிவிங்கி, யானை மற்றும் மாடு ஆகியோர் வைத்திருக்கும் அணியின் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 15 லிட்டரும் 700 மில்லிலிட்டரும். அடுத்தது வினாக்களுக்கு விடையில், ஒரு தொட்டியில் பார்த்தீங்கன்னா 6 லிட்டர் 490 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. மேலும் அந்த தொட்டியில் வந்து கூடுதலாக என்ன பண்ணுறாங்கன்னா 2 லிட்டரும் 600 மில்லிலிட்டரும் எக்ஸ்ட்ரா ஊற்றுறாங்க. மொத்த அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கூட்டும்போது 9 லிட்டர் 130 மில்லிலிட்டர். அடுத்து பாருங்கள், ராமிடம் 1 லிட்டர் பழச்சாறு இருக்குது, அதில் வந்து பாதி அளவு அவன் குடிச்சிட்டு மிச்சம் வச்சுருந்தானா எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட அளவு பார்த்தீங்கன்னா 1000 லிருந்து 500 போனால் 500 மில்லிலிட்டர். அடுத்தது நானே செய்வேன். கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியானது ஆ ஆப்ஷன். 1000 மில்லிலிட்டருக்கு அதிகமான தண்ணீர் உள்ள தொகுப்பு ஆ ஆப்ஷன். கபிலன் 10 லிட்டர் பாலும் மகிழன் 7 லிட்டர் பாலும் விற்றார் எனில் மகிழனை விட கபிலன் எவ்வளவு பால் அதிகமாக விற்றானா? 3 லிட்டர். மணி தன்னிடம் உள்ள 1 லிட்டர் பழச்சாறில் பாதியை தன் தங்கை அனிதாவுக்கு கொடுத்து விட்டால் அவன் கொடுத்த பழச்சாறின் அளவு 500 மில்லிலிட்டர். கொடுக்கப்பட்டுள்ள சரியான கூற்று ஆ ஆப்ஷன். சரத் 3 லிட்டர் அளவில் பழச்சாறை வாங்கி காலையில் 300 மில்லிலிட்டரும் மாலையில் 400 மில்லிலிட்டரும் குடித்தானில் மீதம் இருக்கும் பழச்சாறின் அளவு 2500 மில்லிலிட்டர். 15 லிட்டர் 500 மில்லிலிட்டர் கொள்ளளவு உடைய 3 குடங்களில் தண்ணீரை பெரிய தண்ணீர் தொட்டியில் ஊட்டினால் தொட்டியின் கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 46 லிட்டர் 500 மில்லிலிட்டர். பால்காரர் ஒருவர் தன்னிடம் உள்ள 20 லிட்டர் 500 மில்லிலிட்டர் பாலிலிருந்து குப்தா என்பவருக்கு 3 லிட்டர் 290 மில்லிலிட்டரும் சரத் என்பவர் கொஞ்சமும் பாத்திமா கொஞ்சமும் கொடுத்துட்றாங்க. மிச்ச எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 10 லிட்டரும் 750 மில்லிலிட்டரும். அடுத்து அனிதா தந்தனுடைய காரில் வந்து முதல் நாள் இவ்வளோ பிரயாணம் பண்ணியிருக்காங்க, 2வது நாள் 3 நாள் கொடுத்துருக்காங்க. எழுதி மொத்தமாக ஆட் பண்ணும்போது 14 லிட்டர் 100 மில்லிலிட்டர். கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை இறங்கு வசதி எழுதும்போது PRQ.